ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐடியா மினியா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா, ஸ்மார்ட் பேட். ஸ்மார்ட் ஃபோன் கேள்விப்பட்டிருப்போம், இது என்னடா ஸ்மார்ட் பேட் அப்படின்னு கேட்கலாம். பரவ மாதிரியே ஒரு இயந்திரத்தை உருவாக்கியிருக்காங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸ்மார்ட் பேடுனா என்ன, அது எந்த கம்பெனி ப்ராடக்ட் பண்ணிச்சு, அந்த கம்பெனியில் வேறு என்னென்னலாம் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த ஸ்மார்ட் பேடை எந்த கம்பெனி உருவாக்குச்சுன்னா, ஃபெஸ்டோ அப்படின்ற ஒரு கம்பெனி தான் உருவாக்குச்சு. அது ஜெர்மனில் இருக்குது. அந்த கம்பெனி வந்து இந்த ஸ்மார்ட் பேடை மட்டும் உருவாக்குறது கிடையாது, இந்த மாதிரி ஸ்மார்ட் பேட் மாதிரி இருக்க எல்லா விலங்குகளையுமே வந்து பயோனிக் டெக்னாலஜி மூலமா, எல்லா விலங்குகளையுமே அவங்க வந்து ரோபோட்டிக்ஸ் மூலமா உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த ரோபோட்ஸ் எல்லாமே ஆட்டோமேஷன் ப்ராசஸ் மூலமா இயங்கக்கூடியது, அது எல்லாமே தானாகவே இயங்கக்கூடிய தன்மையாகவே உருவாக்குறாங்க. இது இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சுமார் 21,000 எம்ப்ளாயி வந்து வேலை பார்க்குறாங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 61 கண்ட்ரியில் வந்து 250 பிரான்ச்சஸாக பிரிஞ்சிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் பேடை எப்போ உருவாக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா, நவம்பர் 2016 தான் இந்த ஸ்மார்ட் பேடை உருவாக்குற பற்றினா அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனை வெளியிட்டாங்க. அடுத்து இந்த ஸ்மார்ட் பேட் என்னென்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், அதை பற்றியும் நம்ம பார்ப்போம். இந்த ஸ்மார்ட் பேடுக்குள்ள என்னென்ன இருக்குது, இந்த ஸ்மார்ட் பேடால் என்ன பண்ண முடியும், வருங்காலத்தில் இந்த ஸ்மார்ட் பேடை எப்படி மாற்றுவாங்க அப்படின்ற கூடிய நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஸ்மார்ட் பேட் பார்த்தீங்கன்னா சீகிள் அப்படின்ற ஒரு கடற்பறவையை மையமாக வச்சு தான் உருவாக்கப்பட்டது. இந்த ஸ்மார்ட் பேட் பார்த்தீங்கன்னா சுமார் 450 கிராம் எடை இருக்கும், ரொம்பவே லைட் வெயிட் ஆனது. அதுக்கப்புறம் இதோட விங்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா சுமார் 2 மீட்டர் அளவு இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் மூலமா உருவாக்கியிருக்காங்க. இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், அதனால தான் வெறும் 450 kg மட்டும் தான் இருக்குது. இந்த ஸ்மார்ட் பேட் பார்த்தீங்கன்னா லித்தியம் பாலிமர் அக்யூமுலேட்டர் அப்படின்ற பேட்டரி மூலமா 7.4 வோல்ட்ஸ் கரண்ட்டை வந்து சேமித்து வச்சுக்கும். இந்த பறவையில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே செயல்படக்கூடிய ப்ரோக்ராம் இருக்கிறனால இது தானாகவே எந்த டைரெக்ஷனில் வேணால் பார்க்கணும், இது எந்த டைரெக்ஷனில் பறக்கணும் அப்படின்றது வந்து இதோட ஹெட்டும் அந்த டெய்லும் தான் முடிவு பண்ணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பறவையை நம்ம ஆட்டோமேட்டிக்காகவும் செயல்படுத்தினா, அதுக்கப்புறம் ரிமோட் கண்ட்ரோல் மூலியமாகவும் இந்த பறவையை நம்ம செயல்படுத்த முடியும். பறவை மூலியமாக என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். இந்த பறவை மூலியமாக நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது கவர்மெண்ட் வாங்கினாங்கன்னா அப்படின்னா இதை மிலிட்ரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. மிலிட்ரி பர்பஸில் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, சீக்ரெட் மிஷின்ஸ் முடிக்கிறதுக்காக, எத்தனை பேர்லாம் எந்த இடத்துல டெரரிஸ்ட்லாம் ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுக்காண்டி இந்த பேடை யூஸ் பண்ணுவாங்க. இது பார்க்குறதுக்கு பேட் மாதிரியே இருக்கனால நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுலபமாக நம்ம வந்து ஸ்பை பண்ணிடலாம் இந்த பேடை வச்சு. இந்த பேடில் வைரலஸ் டெக்னாலஜி இருக்கிறதுனால இந்த பேடால் ரொம்ப தூரம் பறக்க முடியும். இந்த பேடால் ஃபோட்டோ எடுக்க முடியும், வீடியோ எடுக்க முடியும். ஒருவேளை இதை வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு சர்ச் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த பறவை வச்சு என்ன வேணால் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ COVID-19 வந்ததுக்கப்புறம் வந்து எங்கெங்கெல்லாம் கூட்டம் முடிக்காங்களோ அதை வந்து ட்ரோன்ஸ் மூலியமாக வந்து கேப்சர் பண்ணி அவங்கள வந்து அதுக்கப்புறம் அப்புறப்படுத்துகிறாங்க. இது அந்த ட்ரோன்ஸை வந்து நிறைய பேர் இப்போ கண்டுபிடிச்சாங்க. நம்ம கூட நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம், அதை நிறைய பேர் தெரிச்சு ஓடிப்பாங்க. ஆனால் இந்த பறவை மூலியமாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணோம்னா யாருக்குமே தெரியாது, ஏன்னா இது பார்க்க பறவை மாதிரியே இருக்கனால யாருமே நோட் பண்ணவே மாட்டாங்க கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பல டெக்னாலஜி சம்மந்தமான வீடியோவை அடுத்தடுத்து வர வீடியோஸ்க்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்மார்ட் பேடை பற்றி கண்டிப்பாக கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரை உங்கள்கிட்ட வந்து விடைய முடியாது. நான் உங்கள் ஜிஎம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.